வேலை கேட்டு கதையை கதையை கேட்டுக்கிட்டே வேலை வருங்க, கேளுங்க, கதையை கேட்டுக்கிட்டே வேலை வருங்க. கஷ்டப்பட்டு விடு, இப்படிதான் ஊரை இப்படிதான் காரை விடையில் அஞ்சு பேர் படுக்கணும். வயலு ஒரு பிள்ளைலாம் பிறந்தைக்கு எடுத்தாங்க. நெல்ல பூரா உள்ளே போட்டிருப்பேன், நாற்பது மூட உள்ளே போட்டிருப்பேன். பொட்ட பிள்ளைல எங்கே படுப்போம், சடங்கான பிறகு வெளியில். பிறகு எங்கள் அம்மாவோடைய அத்தைக்காரி டெய்லி திட்டுவான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு 60 ரூபா சம்பளம் தானே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு 60 ரூபா சம்பளம். பழைய சோறு துவையில் தான், காலையிலேருந்து வயல் வேலை பார்க்கணுன்னு, களை எடுக்கணும், களை வெட்டணும், பயிர் எல்லாம் நாங்களே பாதி ஆளுக்கு வேலை பார்த்துறோம். இப்போ இந்த வீட்டில் நானே வேலை பார்த்தா லாபம் தானே. பிறகு ஸ்கூலுக்கு ஓடணும், சாயங்காலம் ஒருமிச்சு வேலை பார்க்கணும், மாடு இருக்கு மேய்க்கணும், சாணி இல்லைனும், வீடு கட்டினாங்க அந்த வீடு. ஏ சேரு போதே ஐயோ அண்ணா, கடகடன்லாம் ஓடிக்கிட்டானுங்க, நிற்க முடியுதானுங்களே. சில நேரம் அந்த கடையிலேயே காப்பி குடிக்கும், அப்பயோ ஓடி போய் பிடிச்சிருவேன். ஏன்னா ஒரு கிலோ பேப்பர் 5 ரூபான்னு வித்தாரியில் அவர் 2 ரூபாய் கேட்கா. நியூஸ் வாசித்த பிறகு கிழிச்ச பேப்பர் தான் இருக்கும். கேட்கலா உங்களுக்கு, உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் தரேன். கேட்டே கேளுங்க, மூட கட்டி வச்சுருக்கேன். 1 ரூபாய்க்கு யாருன்னா கொடுப்பா, 20 ரூபா வாங்கி. பேப்பரை பிஞ்ச பேப்பரை மறுபடியும் போட்டு தான் நல்ல பேப்பர் செய்வாங்க. இங்கே இந்த பிளாஸ்டிக் கடையில் நான் 7 ரூபா வாங்குறத 1-5 ரூபா போட்டு வாங்கணும்ல. தெரியல, ஒரு ஆளு இது கொண்டாந்தார் பிளாஸ்டிக்கு, பிளாஸ்டிக் கொண்டாடுறவர். அவர் என்ன சொன்னார்னா 5 ரூபா தாரேனாரு. அது யாருன்னு தெரியல, அவர் மூஞ்சிய நல்லா பார்க்கலையே. அதில் கொஞ்சம் சல்லி போடுங்கண்ணே அந்த சரி, அந்த ஓரமாக கொட்டையில் இல்லை கொட்டையில ஆ சூப்பராகிட்டு பாருங்க. கடந்து நிறைஞ்சவனே இந்த மண்ணை, ஏண்ணே இந்த மண்ணை சமமாக்கி மீதி இருக்க மண்ணை அந்த ஓரமாக போட்டுருங்களேன் அந்த வீட்டுக்கிட்ட வீட்டுக்குள்ள. சரியா சொன்னாப்புல கண்டெய்னர் அடிச்சிட வேண்டியதான். இப்போ எங்கள் அம்மாவை மெதுவாக கூட்டு வரணும், வச்சு சிம்பிளாக இந்த பேனர் அடித்து மேலே வரதான்னு கேட்டுக்கிடுது. எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷப்படும். அதே மாமியும் சொல்லுது, என் தம்பி கூட்டு வரலாமே, இப்படி கார் வச்சுருக்கான்னு போதாரு. மாமியன் காரு இப்போ அமெரிக்காவில் 2 காரு, அமெரிக்காவில் 2 வீடு, 5-5 கோடி, 37 லட்சம் பாவூர் சத்திரத்தில் வீடு கட்டி. உங்களுக்கு தெரியும்னா வர்த்தம் அம்மா குற்றாலத்தில் இதே போல் தோட்டம் ஒரு பழைய வீடு எனக்கு கொடுத்தானே, உனக்கு பேராசை பிடிச்சி என் வீடு போயிட்டு அந்த 4 செண்டு இடத்த தானே வாயில் போட்டுக்கே. 4 செண்டு ரொம்ப 84 வயசு ஆகிடுச்சு. நடக்கும் வெளியில் காப்பி வாங்கி, வெளியில் ஹோட்டலில் காப்பி வாங்கக்கூடாதுனே காய்ச்சல் வருது, பயமாக இருக்கல குறையானு. எங்கள் அம்மா 84 வயசுன்னா எவ்வளோ வயசாக இருக்கும் கண்ணு பத்தாது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கொஞ்சம், எங்கள் அப்பா கொஞ்சம் ஆட்டக்காரி கூட போவார், எல்லாரும் வலையில் வச்சுக்கிடுவா, அழகாக இருக்கும் கருப்பானு. எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியெல்லாம், வேறு வேறு வச்சுக்கிட்டே பைசா பிடிக்கிறதுப்பா. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு ஒழுக்கமாக இருக்கும். நான் எப்படி கற்றுக்கேன், ஆட்டக்காரனா ரொம்ப பிடிக்கும், பாட்டு நான் எப்படி மோகமாக இருக்கேன் பிடிக்காதான். எங்கள் அப்பா ஆட்டக்காரி வீட்டில் சொல்லாமல் படுத்து கொடுங்க, அதே பிடிக்காது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணுங்க, 5 பிள்ளை பெற்றால அப்படி துரோகம் பண்ணக்கூடாதுல. ஆட்டமத்தில் மயங்கிடுவார் எங்கள் அப்பா. நானும் அப்படி தானே, எங்கள் ஊரில் இப்படி எல்லோரும் போயிடுவாங்க. நான் வீடியோ எங்கள் அப்பாவை போல விடிய விடிய ஆம்பேன். அம்மா எல்லாம் ஆம்பளை இருக்க எல்லா பொம்பளையும் ஓடின்னு வெக்கப்பட்டு வீடுக்கு ஓடிடுவேன். அப்படி மறந்து போய் பார்ப்பேன், மறந்து போய் பார்ப்பேன், மறந்து போய் பார்ப்பேன். சே எல்லாரும் சேர்ந்து பிறகு உள்ளே கொரோனான்னு உள்ளே தெளிகிறவன். இப்போ அந்த கொரோனா வருதுல, வேறு நம்மளால் கொரோனா வந்துடுவோன்னு. இப்போ கெட்டினவனே என்னால இருக்கு, கொஞ்சம் கேளுங்க. வீடு கட்டி முடித்தோடனே பைசாறது இல்லை, தாமரை போச்சு, தாமரை இப்போ 18,000 20,000 மேலே வச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெளியில் பெயிண்ட் அடிக்கலனாலும் உள்ளே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். கல் நல்ல கல்லாக கொண்டாட சொல்லுங்கண்ணே, பின்னால் சமமாக இருக்கணும்ல, இது அசிங்கமாக இருக்கு. ஆ சொல்லிட்டேல, இவன் ஏமாத்திட்டான் தான் வாங்க வேண்டாங்க. ஆனால் பரவாயில்ல, உங்களை பாராட்டணும். இல்லை எவ்வளோ கல் எல்லாம் போடுறது, ஏசல நீரு அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டா. அவன் உங்களோட நல்லா வேலை பார்ப்பான், அவங்க பையன். ஏன்னா நீங்கள் சில நேரம் அம்மா என்ன அடிச்சு விடாங்க, சிலதே சரியாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் 1 60 வச்சிருக்கேன், எவனாலும் வெட்டிடுவேங்கிறது கரெக்டு தான். கேள்விப்பட்டேன்,
அப்பா வந்து ஒரு 60 வச்சு யாரனாலும் வெட்டிடுவீல மயில போட்டு காரா சரி எக்கட பாரு இதோ அப்படி சொல்ல மாட்டாரு அவருக்கு நினைப்பு பத்தியோட யாருக்கு சேவாங்க இப்ப பாருங்க கோவத்துல எப்படி அடிக்கே அப்பல 60 வச்சிருப்பேன் ஒரு ஆளு சொல்லிச்சு இப்ப ஒரு ஆளு நீங்க சமாதானம் பண்ணி எல்லாம் பொண்டாட்டி அடிச்சாங்கள அப்படி விட்டு ஆளை 60 வச்சு வாங்க போயிடல அது ரைட்டு தான் சரி நீங்க ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு வச்சல என்னாச்சு என்ன என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க ஒரு பொண்ணா பாருங்களேன் இவன் ஜாலியை பிடிச்சிருந்தோம்னா கிருஷ்ணன் மறைச்சிருவாரு இவன் ஒரு ராவணன் சொல்லி கிருஷ்ணன் மேல இருந்து ஜாலியை கொடுத்துருவாரு அவ ஒரு மிதி மிச்சானவன் வருங்கிருவான் இவன் ஜாலியை பிடிச்சி இருப்பான் பாரு இடுப்புக்கு இருப்பா அந்த செருப்பு கழுது கழுத கேளுங்க இவன் இழுக்கையில கேளுங்க கழுத இருக்கவருங்க கழுதையை எத்தனை அப்படின்னு ஒரு வளர்த்தியான ஒரு எத்தி எத்தனைன்னு வச்சுங்க சுவாலி முடிஞ்சனும் எனக்கு அங்கே வாய பழந்துருவான் ஆசையே பாரு அது காப்பி அடிச்சல அனுப்பியிருக்கான் அவனை எல்லாம் தயார் பண்ணணும் இங்க இழிச்சாவே புளியங்காய் பிறக்க போதே எவ்வளவு குட்டிக்கிட்டு இருப்பா அப்போ ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா பொண்டாட்டி எழுத சொல்லுங்க கல்யாணம் முடிச்ச பிறகு இனிமே அப்படி சொல்லிடுங்க உனக்கு கண்டிப்பா சீன் உண்டு சீக்கிரம் எவ்வளோ ஒரு இழிச்சவாய கல்யாணம் முடியும் கேளுங்க இவனை எடுத்துக்கிடுவாங்க ஆனால் படத்துக்கு கொடுப்பாங்க அதே போல படத்தில் கொடுப்பாங்க சிரிக்கிறதுக்கு வேணும்ல 4 வருஷம் நான் அதையும் வெட்டிடுங்கண்ணே அந்த இடத்துல இந்த புல்ல இந்த செடிக்கிட்ட இருக்குது முருங்கை மரத்துக்கிட்ட இருக்கு முருங்கை மரம் இருக்காருங்க அந்த புல்லை வெட்டி போடுறங்க வேண்டாத புல்லை ஒரு நாள் இழைக்கணும் சாய் முருங்கை மரத்தை எடுக்க பாட்டி கஷ்டப்பட்டு வச்சிருக்கு சே முருங்கை மரத்தை அம்மாடி கேட்க முன்னாடி எடுத்துக்க மண்டையை உடச்சு விடேன் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கு முருங்கை மரத்தை எடுக்கவா ஒரு வர அதையும் எடுத்தியா அது முளைக்கி யார் கஷ்டப்பட்டு உழைச்சது எப்படியும் போகாது அதையே காற்று வந்து கீழே விழுந்துட்டா இப்போ மறுபடியும் முளைச்சிட்டு போய் நல்ல மனசாக வச்சிருக்கு பாட்டி ஆ சுகருக்கு நல்லதான் சுகருக்கு நல்லதான் கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருக்கு பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கு பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்காது அதை வைக்கக்குள்ள பட்ட பாடு பாட்டி உயிர் அதில் இருக்கு பாவம் அப்படி வச்சிடலாம் குரோட்டன்ஸ் கணக்கு வைக்கலாம் குரோட்டன்ஸ் டிசைனாக இருக்குண்ணா ரொம்ப பெரிய மரம் வைக்கூடாது இப்போ அங்கே சூப்பராக கெட்டுதியே இது எப்படின்னு இன்னும் கட்டி முடிக்கலையே ரெண்டு மணி ஆயிட்டும் மணி பாருங்க தெரியல இந்த புல்ல கொஞ்சம் இழைச்சி போட்டுருங்க இந்த மண்ணை நிறைச்சிட்டாங்க அள்ளி போட்டுடலாமா சூப்பர் மண் மணல் மணல் எவ்வளோ சூப்பர் மணல் மணல் சூப்பர் மணல் இந்த எலக்ட்ரீஷியன் வரல பாரு நேற்று ரூபா கொடுத்தா தப்பாக போச்சு ஐயா பவுனு 150 ரூபா கொடுத்தேன் தப்புங்க 50 ரூபா கொடுத்துருக்கணும் 150 அவனுக்கு 150 ஐயா பாவமே சாப்பாடு இல்லைன்னு வரல பாருங்க இன்னைக்கு வேலை பார்க்க வேண்டியதுனா வந்து ஃபோன் பண்ணணும் அப்பா கிடங்கு ஏனே இந்த மண்ணை பூரா அங்கே அள்ளி போட்டுருங்க பைப்பு அங்கே வச்சுட்டு பைப்பு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அள்ளி போட்டு பைப்பு அங்கே மறுபடியும் அங்கே வச்சுருங்க ஆமாம் இனிமேல் இந்த கல்லெல்லாம் தேவைப்படாதுல்ல அப்படி இந்த கல்லை என்ன செய்யலாம் இந்த கல்லை இங்கே அப்போ இங்கே அள்ளி போட்டிருக்க வேண்டாம்ல கல்லை இங்கே அள்ளி போட்டால் வேஸ்ட்டு தானே நான் ஒன்று சொல்லுதேன் கேளுங்க இன்னொரு ரூம் உனக்கு அங்கே கட்டிக்கிறீங்களேன் பைக்கோட தோண்டி கொஞ்சம் தோண்டி பைக்கோட எங்கே வைக்கலாம் பைக்கும் ஒரு சமையல் அறை இதை வச்சே கட்டிடலாம் எங்கே கட்டலாம் இதில் கட்டிடலாம் இங்கே பாருங்கள் இப்படி
கொத்தனாரியா இவர் அந்த சோறு சரியா போச்சு இங்க பாருங்க இங்க இப்படி பைக் விட இங்க பைக் விட இங்க கட்டிட்டு இங்க சமையலற வச்சிருவோமா இல்ல இதுல சமையலற இங்கோடி நுழைஞ்சு போறாப்புல இங்கன்னா சோறு போய் அங்க வச்சுக்கலாம் கட்டிடுவோமா அப்ப அந்த கல்ல வச்சு ஆ இங்க கட்டிட்டு வெளியே கட்டுவோமா வெளியே கட்டிட்டு இங்க கட்டுவோமா வெளியே கட்டிட்டு இங்க கட்டுவோம் மேல அந்த கல்ல ஆமா இந்த கல்ல வச்சு வேற கட்டுவாங்க எங்கன்னா வைக்கலாம்னு சொல்லுங்க பைக்கு பைக்கு அப்புறம் இந்த மரம் இருக்க இந்த மரம் முளைக்கல ஆமா நீங்க எல்லாம் மண்ணெளி பொட்டியில இதை வேற இடத்துல பிடிங்கி வச்சிருவோமா இதை அதில் பிடிங்கி வச்சிடலாமா அப்ப இதில் கட்டிடுவான் இதில் எந்த இடத்துல வரணும் சமையல கிழக்க தானே வரணும் அப்போ இங்கே வச்சுருவோமா இதில் இதில் சமையலரை இங்கே பார்த்து இங்கே பைக் வைக்காது ஒரு அழகாக தானே இருக்கு இந்த கம்பை பிடிங்கி இங்கே வச்சிரும் இந்த கம்பை முருங்கை மரம் இல்லை இங்கே வச்சுருவோமா ஆனால் இங்கே உள்ளது வம்பா போச்சு இந்த கம்பை பிடிங்கி இங்கே வச்சிரும் பைக் இப்படி வச்சிடலாமா இங்கே பைக் வச்சுட்டு இது நேரம் சமையல் அறை சூப்பராக இருக்குமா மேலே ஒரு புகை கூடு வச்சிரும் ஒரு இது வாங்கிட்டு வரையில அடுப்பு ஆ ஒரு அடுப்பு வரையில அடுப்பு 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 சின்ன அம்மி ஒரு மசாலா அரைக்குது ஆ அடுப்பு ஆ ஆட்டு வரல அம்மி சின்னது எனக்கு ரொம்ப பெருசு தூக்கக்கூடாது சின்னது கிடைக்கல ரொம்ப சின்னது அப்போ ஒன்று வாங்குறதையெல்லாம் சின்ன நின்றுக்கிட்டே அரைக்காப்புல ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டே அரைக்காப்புல சேரில் உட்காந்துக்கிட்டே நான் அரைக்காப்புல கரண்ட் இல்லைன்னு வச்சு சின்னது அது ஒரு அம்மி ஒரு இந்த இது ஸ்டவ்வு ஸ்டவ் அந்த இதில் உள்ளது கொண்டாடுறீல அது என்னது இரும்புல உள்ளது இரும்பு ஏன்னா வடிவு வச்சு சமயம் பள்ளி கொடு வடினாலும் கூட கொடுப்பான் ஏதோ கல்யாணம் காய்ச்சினா பொங்கிக்கலாம்ல ஆ மேலே ஒரு புகை கூடு வைக்கலாமா சரி சீக்கிரம் வாங்க அவங்கள வர சொல்லுங்க ஏன்னா உங்கள் மகனை வர சொல்லுங்க பொம்பளைக்கு ஒரு ஆள் நான் போய் எடுக்க மாட்டேன் சீக்கிரம் 3:30 வந்துடுங்க அப்போ தான் குளிரிங்க முடிச்சிடணும் அதை 3:30 வந்துடுங்க என்ன அச்சா அப்போ சொன்னோடனே எப்படி வேலை நடக்கு வடிவு ஓரளவு 80% முடிஞ்சிருக்கு இங்கே போய் பாரு அங்கே முடிச்சு அங்கே முடிச்சு ஓரளவுக்கு நெருக்கியாச்சு அதாவது எங்கே ஒப்பேரும் இங்கே பேரும் அங்கே முடிச்சு சொன்னதுனால எல்லாம் வயிற்றுக்கு அடிமை இன்க்ரிமெண்ட் கூல்ட்ரிங்க் தான் இன்க்ரிமெண்ட்டு உங்கள் அம்மாவும் கூப்பிட்டு 50 ரூபா கொடுத்துருவது பண்ணுமா அந்த மண்ணை ரெண்டு வெயில் அடிக்கணும் சோமில்லைன்னா ரொம்ப ஆமாம் பூச்சி கழிச்சிருந்தா அதே இருக்காங்க இங்கே தள்ளி வச்சுட்டு போடி வீட்டு கண்ணு முன்னால் வச்சுட்டு போ இந்த மண்ணை இந்த மண்ணை இங்கே தள்ளி போட சொல்லிடுவோமா இதே சூப்பராக கட்டிட்டாங்க பாரு இதை கட்டி அதை கட்டி அடிவு இந்த பைப்பு மேலே வடிவு கீழே வை பைப்பு மேலே வைக்காத பைப் உடஞ்சிடும் அங்கே தள்ளி வை இல்லை இல்லை அங்கே தள்ளி வை அதில் வைன்னு அதில் நல்ல வை அப்படி யாரு இங்கே கட்டி அங்கே கட்டி பாரு கூல்ட்ரிங்க் இன்க்ரிமெண்ட்டு என்ன செய்ய மனுஷன் 10 ரூபாய்க்கு நினைக்க வேண்டியது 10 ரூபா இல்லாத நேரம் என்ன செய்ய முடியும் என்ன கேளு 10 ரூபா இல்லாத நேரம் என்ன செய்ய முடியும் இருக்க நேரம் உழைச்சி கொடுவான் 10 ரூபா என்ன பண்ண எல்லா நிலமே அப்படிதான் இருக்கு சில நேரம் எவ்வளோ கொடி சொன்னாலும் 10 ரூபா இல்லாமல் அழகாக இருக்குல்ல வடிவு நான் என்ன சொல்லுதேன்னா கேளு இந்த மரத்தை எடுத்துருவோம் இதை எடுத்து இங்கே வச்சிருவோம் இதை எடுத்துட்டு இந்த கல்லெல்லாம் வச்சு இங்கே பைக் விட இங்கே கெட்டலாம் வைக்க அங்கே கட்டிட்டு இங்கே பைக் விட இதே அளவுக்கு அங்கே அதே அளவுக்கு நூல் பிடிச்சி பைக் கூட இங்கே ஒரு கிச்சன் வச்சு மேலே புகக்கூடு அதுக்கப்புறம் அப்படி வச்சானே இங்கே பார்த்து திரும்பி இங்கே பார்த்து திரும்பி அப்படி வச்சானே